ராசிக்கு வீதம் அதிகம் கட்டிய பிள்ளையார். அது எப்படின்னா, இந்த வேதாரண்யத்தில் ஸ்ரீ பகவான் வந்து பகவத் வந்து மகரிஷி தன் சீடர்களும் வசித்து வந்தாராம். அப்படி இருக்கும்போது பகவானின் தாயார் வந்து தான் காலமான பிறகு தனது அஸ்தியை எந்த நதியில் மலராக மாறுகிறதோ அந்த இடத்துல கரைக்கும்படி கேட்டுட்டாராம் பகவர்கிட்ட. அப்படி இருக்கும்போது ஸ்ரீ பகவத் தன் தாயார் அஸ்தியை எடுத்துக்கொண்டு தீர்த்த யாத்திரை புறப்படுகிறார். தீர்த்த யாத்திரை அப்படியே போயின்னு இருக்காராம். அப்படி இருக்கிறச்ச திருக்குழந்தை காவிரி படுத்துறைக்கு வரும்போது குருநாதருக்கு தெரியாமல் பகவான் திறந்து பார்க்குறார். திறந்து பார்க்குறார் பாலு சொன்னால் தோறேன். காசியிலே தன் அஸ்தியை மலராக மாறும் என எண்ணிய பகவான் காசியில் வந்து மலராததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அப்போது சீடர் வந்து குழந்தையில் நடந்ததை கூறினார். குழந்தையிலேயே மலராக இருந்ததுன்னு சொல்லியிருந்தார். மீண்டும் பகவான் குழந்தையை அழிந்து காவிரி ஆற்றில் அஸ்தியை கரைத்து மகிழ்ச்சி அடைகிறார். குழந்தையில் வந்தோன்னே மலராயிடுதுன்னு. அப்பேற்பட்ட பகவான் குழந்தை க்ஷேத்திரம் காசிக்கு வீசம் அதிகம் காட்டி அவருடைய மரத்தடி விநாயகரை தன் சீடருடன் வழிபடவே அன்று முதல் ஸ்ரீ பகவத் விநாயகர் என்று அழைக்கப்படுகிறது. தஞ்சை மன்னர் சகாஜி காலத்தில் அவருடைய தலைமை அமைச்சர் அண்ணாஜிராவ் பண்டிதர் நிர்வாகத்தில் போது கோணப்படுகை தொண்டமான் என்பவரால் 1692 திருப்பணி நடைபெற்றது. ஸ்ரீ பகவத் விநாயகர் ஆலய அஷ்டமந்தன மகாகும்பேஷேகம் 11/9/2006 நடைபெற்றது என்று சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு அருமையான பகவத் விநாயகர், மிகுந்த சக்தி வாய்ந்தவர். அதில் போட்டிருக்க போர்டில் கல்வெட்டில் போட்டிருக்கு இன்ன சொத்து இதுக்கு உள்ள சொத்தை போட்டு மானியமாக விட்டார். மானியம் கோயில் கொடுத்த மானியம் சந்திரன் சூரியன் உள்ளவரை நிறைவேற வேண்டும். இதற்கு யாரேனும் தீங்கு செய்தாலோ அவர்களுக்கு கங்கை கரையில் காராம்பசுவை கொண்ட பாவம் வரும் அப்படின்னு நன்றி தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து கல்வெட்டில் ஆராய்ஞ்சி போட்டிருக்கார். அப்பேற்பட்ட பகவத் விநாயகர் ஆலயம் இதே காசிக்கு வீசமதியம் கட்டிய பிள்ளையார்னு சொல்லிட்டுருக்கோம். ஆமாம் சாமி, பகவத் விநாயகர் ஆலயம் பகவான். தேங்க்யூ.